தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டாலும் பாஜவை எதிர்ப்பதா ஆதரிப்பதா என்பதில் பாமக குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது பாமகவின் வேளாண் பட்ஜெட்டை வெளியிட்டு நிருபர்களிடம் பேசிய அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி பாஜ தொடர்பான கேள்விகளுக்கு பட்டும் படாமல் பதிலளித்தார் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகளின்படி தமிழகத்தில் பாஜ தான் மூன்றாவது பெரிய கட்சி என்று அண்ணாமலை கூறுகிறாரே என்ற கேள்விக்கு பாமகவுக்கு கிராமங்களில்தான் செல்வாக்கு அதிகம் எங்கள் நோக்கம் வேறு இலக்கு வேறு அவர்களின் நோக்கம் வேறு என பாஜகவை ஆதரிக்காமலும் எதிர்க்காமலும் பதிலளித்தார் கடந்த இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை மத்திய சுகாதார அமைச்சராக செல்வாக்குடன் இருந்தவர் அன்புமணி அதன்பின் அவரால் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற முடியவில்லை இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜக கூட்டணியில் தர்மபுரியில் அன்புமணி வென்றார் பாமகவுக்கு ஒரு எம்பி மட்டுமே இருந்ததால் அமைச்சர் பதவி தர பாஜ மறுத்துவிட்டது ஏற்கனவே கேபினெட் அமைச்சராக இருந்தவர் என்பதால் இணை அமைச்சர் பதவியை ஏற்க அன்புமணி மறுத்துவிட்டார் வரும் லோக்சபா தேர்தலில் மூன்று அல்லது நான்கு இடங்களில் வென்று கேபினெட் அமைச்சராகிவிட வேண்டும் என்ற கனவுடன் இருக்கிறார் மத்தியில் மீண்டும் பாஜ ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிகம் என்றும் கருதுகிறார் எனவேதான் பாஜவை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்ற குழப்பத்தில் இருக்கிறார் உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தால் பாஜவை எதிர்க்க துவங்கிவிடுவர் அதற்காகவே ராமதாசும் அன்புமணியும் காத்திருப்பதாக கூறப்படுகிறது